ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது ஹொசூரில் தினசரி காலை 7 மணி முதல் மாலை 7 மணி வரை டாக்டரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டில் உள்ள கோஆபரேட்டிவ் ஹவுசிங் சொசைட்டி லிமிடெட் மெட்ரோ கிராண்ட் சிட்டி எக்ஸ்டென்ஷன் குன்றத்தூர். நாளைக்கே வீடு கட்டலாம், 500 வீடு வந்தாச்சு. ரெஜிஸ்ட்ரேஷன் செலவு 6 லட்சம் மிச்சம். கால் 8333916916. பா அப்படின்னு ஒரு பேர் போட்டு ஆரம்பிக்க கிளப் ஹவுஸ்ல, வேற அதுக்கு மேல தெரியல. நீங்க சொல்லுங்க, உங்களுடைய கிளப் ஹவுஸ் கேள்வி கேளுங்க. அவங்க வந்து ரொம்ப நாளா வந்து நேஷனல்ல இருந்து வெளியே போயிட்டாங்கல்ல, அதான் காரணம், வேற ஒண்ணுமே கிடையாது. அவங்க வந்து தேசத்துக்கான கட்சியா இல்லாம, அதாவது இந்த பார்ட்டியோட ஐடியாலஜியே ரொம்ப வந்து தரையில இருந்து வெளியே போயிருச்சு. அவங்க வந்து சோசியாலஜி பேசிட்டு கம்யூனிசம் பேசிட்டு இருந்தா கூட சித்தாந்த ரீதியாக அவங்க வந்து ரொம்ப அந்நியப்பட்டு போயிட்டாங்க. நமக்கு வந்து ரஷ்யா வந்து ஒரு கம்யூனிஸ்ட் நாடு சொல்றோம், அங்க வந்து கம்யூனிசமே கிடையாது. சைனா வந்து ஒரு கம்யூனிஸ்ட் நாடு சொல்றோம், அங்கே கம்யூனிசமே கிடையாது. கியூபாலையும் அந்த மாதிரி தான் நிலைமை. வெனிசுலா அந்த மாதிரி நிறைய நாடுகள் வந்து கம்யூனிசம் பேசுவாங்க. நம்ம வெஸ்ட் பெங்கால்லே பாத்தீங்கன்னா, புத்ததேவ் பட்டாச்சாரியாவுக்கு பிறகு வந்து இன்னும் ஜோதிபாசே கொஞ்சம் கொண்டு வர ஆரம்பிச்சாரு. புத்ததேவ் பட்டாச்சாரியா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான வந்து ஒரு கேபிட்டலிசத்தை நோக்கி நகர்ந்துட்டார். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் தவிர்க்கிறார். யோசிச்சு பாத்துக்கங்க, ஞாபகம் வச்சுங்க, டாடா நேனோ கம்பெனியை புத்ததேவ் பட்டாச்சாரியா கொண்டு வர பார்த்தாரு. அதுக்கு எதிராக செயல்பட்டது வந்து திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜி அப்படின்னு சிங்கூர் கலவரத்தை ஞாபகம் வச்சு பார்த்துங்க. ஸோ அவங்க வந்து முதலீடுகளுக்குலாம் ஆதரவாக தான் இருந்தாங்க. அவங்க வந்து பேசுகிற ஒன்றா நம்ம பார்க்கணும், சைனாவில் வந்து எவ்வளோ தனியார் நிறுவனங்கள் இருக்குது. நம்ம பேசியிருக்கிற டிக்டாக்ல வந்து 1008 விஷயங்கள் சைனாவில் பெரும் முதலாளியோட நிறுவனங்கள் வந்து அங்கே அவ்வளோ இருக்குது. அதனால் வந்து அவங்க வந்து கம்யூனிசம் பேசிட்டு இருக்காங்கன்னா கம்யூனிசம் பேசிட்டு தான் இருக்காங்க. அப்போ இந்த தத்துவம் வந்து நடைமுறைக்கு ஒவ்வாது, கேட்குறதுக்கு நல்லா இருக்கு, நடைமுறைக்கு ஒவ்வாதுன்னு தெரிஞ்சவுடனே அந்த தத்துவத்தை இன்னைக்கு தேதிக்கு மாற்றி கொண்டு வரக்கான தலைமையும் இல்லாதனால எப்பயுமே சொல்லியிருக்கேன், தலைமை தான் ரொம்ப முக்கியம் தத்துவத்தை விட. கம்யூனிஸ்ட் வந்து தத்துவத்தை ரொம்ப உடம்பு இப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கு, தலைமையை பிடிக்கவே இல்லை. ஸோ வந்து அவங்களுக்கு வந்து சோம்நாத் சாட்டர்ஜி வந்து ஒரு பிரதமராகவே வர்றதுக்கான வாய்ப்புலாம் கிடைச்சப்போ கூட அவங்களை புஷ் பண்ணிக்கல. ஸோ அந்த கட்சியில் வந்து எந்த வாய்ப்பு இருந்தாலும் ஒரு தனி மனிதரை முன்னிறுத்தவே கூடாதுன்னு ஒத்த காலில் நின்று இருந்தாங்க. அதனால அந்த கட்சி வந்து காணாமல் போச்சு. ஸோ அங்கே தத்துவமும் இல்லை, தலைமையும் இல்லைங்க நிலம போயிடுச்சு. அதனால தேசிய கட்சியாக சோபிக்க முடியல.